அளிக்க ஆழியாரிலிருந்து WCSC விஷன் அகாடமி இயக்குனர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் கே பெருமாளையா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை பற்றிய சிறு குறிப்புகள். முதுநிலை பேராசிரியர் டாக்டர் கே பெருமாளையா அவர்கள் ஒரு பிசிக்ஸ் பேராசிரியர். கோவை அருகே சிறப்பானதொரு கல்லூரியில் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்டில் HOD-ஆக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஐயா அவர்கள் மனமலக்கலையில் 35 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் வாய்ந்த மூத்த முதுநிலை பேராசிரியர். மகிழ்ச்சியோடு இணைந்து சேவை செய்தவர். விஷன் கல்வி தொடங்கிய 2006-லிருந்து விஷன் அகாடமி இயக்குநராக தற்போது வரை பணியாற்றி வருகிறார். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனவளக்கலை கல்வியை பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சென்று சேர திட்டங்கள் வகுத்தவர். ஐயா அவர்கள் தத்துவங்களை சிறப்பாக விளக்க வல்லவர். ஆழியாரில் சிறப்பாக நேரடி வகுப்புகள் நடத்தி மனவளக்கலையை ஆழமாக மாணவர்களிடத்தில் பதிவு செய்தவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் கே பெருமாளையா அவர்களை திருவள்ளூர் மண்டலத்தின் அனைத்து அறக்கட்டளைகள் ஜூம் இணைய ஊடக தளத்தில் வேதாத்திரிய பண்பாட்டு கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி சிந்தனை விளக்கம் வழங்க அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா எவ்வளவு நேரமா பேசணுமா? ஹாஃப் அன் அவர் பேசலாங்க. குரு வாழ்க, குருவே துணை, குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிரிவுகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய மண்டலத்தின் பொறுப்பாளர்களே, அறக்கட்டளையினுடைய பொறுப்பாளர்களே, பேராசிரிய பெருமக்களே, மனவளக்கலை அன்பர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான காலை வணக்கங்கள். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நமக்கு நல்லதொரு வாழ்க்கை முறையை கூறியிருக்கிறார்கள். கூறியது மட்டுமல்ல, அதன்படி அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நிறைய செய்திகளை அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாம் இன்றைய சிந்தனைக்காக அருட்தந்தைகளை வழங்கிய அந்த பண்பாட்டு கல்வி என்பது சம்பந்தமாக சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த உலக சமுதாய சேவா சங்கம் ஒரு அமைப்பு. இது 1958 துவங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் உலக அமைதி வர வேண்டும், உலகத்தில் கூடிய எல்லா மக்களும் ஒரு அமைதியான, மகிழ்வான, நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்று ஏன் இந்த உலகத்தில் அமைதி குறைவாக இருக்கிறது? பண்புகள் குறைந்து விட்டன, நல்ல பண்புகள் குறைந்து வேண்டாத பண்புகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. எல்லோரும் ஒரு சுயநலம் என்ற நிலையிலே, தன்முனைப்பு என்ற நிலையிலே பல பாவகாரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்கள் செயலிழந்து நிற்கிறார்கள், நற்சிந்தனைகள் குறைந்து கொண்டு வருகின்றன. அதே சமயத்தில் இந்த சமுதாயத்தை பாழ்படுத்தும் வேண்டாத சிந்தனைகளும் அதனை ஊக்குவிப்பவர்களும் நிறைய அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். இன்று மொத்தத்தில் சமுதாயத்தில் பார்க்கின்ற போது சில நல்ல காரியங்கள் ஆங்காங்கு நடந்த போதும் கூட எங்கு பார்த்தாலும் வன்முறைகளும் வேண்டாத செயல்களும் இங்கு சமுதாயத்தில் பரவலாக இருப்பதை பார்க்கின்றோம். இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த மனிதனுடைய அறிவு வளர்ந்து கொண்டிருந்த போதும் கூட அந்த அறிவு வளர்ந்து இன்று மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அது விஞ்ஞானம் என்று வைத்துக் கொள்ளலாம். இன்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. எல்லா வீடுகளிலும் சரி, அலுவலர்களிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, அந்த விஞ்ஞான வளர்ச்சியினுடைய பயனை நாம் வெவ்வேறு நிலையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில இந்த பண்புகள் எல்லாம் வளர்ந்திருக்கிறதா என்று பார்த்தால் அங்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஒரு 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய ஒரு தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்த ஒரு கிராமிய வாழ்க்கை,
அன்று அவர்கள் எவ்வளவு அமைதியாக இருந்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள், அந்த ஊர் மக்களோடு எப்படி பழகி வந்தார்கள், ஒற்றுமையாக இருந்தார்கள் என்பதையும், இன்று ஒரு நகர வாழ்க்கையிலே குடியிருந்து கொண்டு பக்கத்தில் இருப்பவர் கூட யார் என்று தெரியாமல் பல வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்று இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய நிலையை பார்க்கின்ற போது, இன்று பொதுவாக தன்மனைப்பும் சுயநலமும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, நல்ல பண்புகள் குறைந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் தான் ஒட்டுமொத்தமாக இன்று இருக்கக்கூடிய ஒரு சமுதாய சூழ்நிலைக்கு சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் நரசிம்மசாமி அவர்கள் அந்த நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். தன்னுடைய அந்த வாழ்நாள் முழுவதும் அதற்காகத்தான் அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அப்ப நல்ல பண்புகளை முதல் இது நல்லது என்று உணரக்கூடிய ஒரு பக்குவம் வர வேண்டும். இதுவரை நம்மளுடைய மிருதுமொழி வேண்டாத பண்புகளால் வந்தக்கூடிய துன்பங்கள், இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்ட இன்னல்கள், இவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வர வேண்டும். பொதுவாக இன்று மனிதருக்கு எது நல்ல பண்பு என்பது கூட அங்கு ஒரு தயக்கம் இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பல மனிதர்களும் இன்று ஒரு தவறான கொள்கையைத்தான் அது வாழ்க்கையின் முன்னோடியாக வைக்கிறார்கள். இன்று ஒரு மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யாரை பார்த்து நாம் பழக வேண்டும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்று பெரும்பாலும் அரசியல்வாதிகளையும் சினிமாக்காரர்களையும் அதிகமாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாமே உண்மையிலேயே ஒரு பண்புகளில் உயர்ந்தவர்களா, தனிப்பட்ட வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார்களா, இவர்கள் எல்லாம் ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இன்று இளைய சமுதாயம் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்லவர்கள் என்று சொன்னால் ஒரு ஞானிகள், மகான்கள், ஒரு புத்தர் வாழ்ந்திருந்தார். ஞானத்தின் மூலமாக எத்தனையோ சிந்தனைகளை கொடுத்தார். திருவள்ளுவர் தனது 1330 அந்த குறளில் மூலமாக இன்னும் எத்தனை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சரி மக்களுக்கு வேண்டிய அந்த செய்திகளை சொல்லி சென்றிருக்கிறார். அங்கே ஒரு சாக்ரட்டிஸ் ஒரு அறிவு நுணுக்கத்திலே பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி உலகம் முழுவதும் எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் நல்ல செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இன்று ஒரு இளைஞருக்கு, ஒரு மாணவருக்கு ஒரு மாடலாக எடுத்துக்கொண்டு வாழ்வதற்கான வாழ்க்கையாக இல்லை. இன்று இவர்கள் ஏதோ ஒரு தவறான வழியில் இட்டுச் செல்கிறார்கள். ஆகவே இன்று ஒரு ஒரு தடுமாற்றம், தடமாற்றம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தவிர்ப்பதற்குத்தான் அருட்தந்தை வேதாந்தி மகிஷி அவர்கள் போன்ற பல ஞானிகள் ஆங்காங்கு தோன்றி அவற்றையெல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக சொல்வார்கள், எப்பொழுதெல்லாம் மனித குலம் ஒரு நிலையில் கீழ்நிலை அடைகிறதோ அது சரி செய்வதற்கு இறைவன் ஒரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டு வருவான். அப்படி அந்த அவதாரத்தின் மூலமாக நல்ல சிந்தனைகளை விதைத்து விட்டு செல்வான் என்று சொல்லி அப்படி ஒரு மகானாக தோன்றியவர் தான் அருட்தந்தை வேதாந்தி மகிழ்ச்சி அவர்கள். இன்று இருக்கக்கூடிய இந்த உலக நிலைக்கேற்ப அறிவு உயர்ந்திருக்கிறது, அதே சமயத்தில் பண்புகள் குறைந்திருக்கின்றன. இதை சரி செய்யக்கூடிய வகையில தான் மகிழ்ச்சி அவர்கள் இந்த மனவளக்கலை என்பதை முழுக்க முழுக்க பார்த்தால் இது ஒரு பண்பாட்டு கல்வி என்றுதான் சொல்ல வேண்டும். மனதை வளப்படுத்தக்கூடிய கலை, மனம் நன்றாக இருந்தால் போதும் வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றையும் ஒரு மனிதனால் சமாளிக்க முடியும். அதே சமயத்தில் மனதிலே குறைபாடுகள் இருந்தால் எவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் அது பயனில்லாமல் போய்விடும். ஆகவே அந்த மனதை எப்படி சரி செய்வது என்பதற்கான முறைகளைத்தான் அருட்தந்தியவர்கள் இந்த உலக சமுதாய சேவா அமைப்பின் மூலமாக அதை ஒரு பயிற்சி முறையாக கொடுத்து வருகிறார்கள். இப்ப மனம் என்றால் என்ன, இந்த மனம் என்பது எங்க இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது? இந்த மனம் என்பது ஒவ்வொரு மனிதரிடமும் இருக்கிறது. அது எண்ணங்களின் ஒரு தொகுப்பாக இருக்கிறது. நம்முடைய புலன்களின் உணர்வுகளை கணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் எவ்வளவு செம்மையாக இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை அமைகிறது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சொல்வர். அப்ப அந்த மனதை எப்படி செம்மைப்படுத்துவது, அந்த மனதை செம்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகளைத்தான் அருட்தந்தியவர்கள் படிப்படியாக ஒரு பயிற்சி முறையாக வைத்திருக்கிறார்கள். இப்ப அந்த மனம் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் தான். அது விரிவு விடுகின்ற போது ஜீவகாந்த ஆற்றலாக விரிவடுகிறது. அந்த ஜீவகாந்த ஆற்றல் புலன்கள் வழியாக உணர்வுகளாக இருக்கிறது.
மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய புலன்கள் வழியாக அது உணர்வுகளாக இருக்கிறது. அதே ஜீவகாந்த ஆற்றல் நம்முடைய மூளையின் வழியாக வெளிப்படுகின்ற போது அது எண்ணமாக வெளிப்படுகின்றது. இப்படி நம்முடைய மனம் என்பது அந்த உயிரின் படர்க்க நிலை, ஜீவகாந்த ஆற்றலுடைய வெளிப்பாடு புலன்கள் மூலமாகவும் மூளை மூலமாகவும் வெளிப்படக்கூடியது பொதுவாக மனம் என்று சொல்கின்றோம். இந்த மனம் செயல்படக்கூடிய அது நிலைகளை வைத்து அதனை பல நிலைகளில் பிரித்து சொல்வார்கள். அதாவது நாம் இதுவரை செய்த செயல்கள் எல்லாம் நமக்குள்ளே பதிவாகி இருக்கிறது. அந்த பதிவின்படிதான் பெரும்பாலும் நம்முடைய மனம் சென்று கொண்டிருக்கும். நேற்று என்ன செய்தோம், அதற்கு முன்னர் என்ன செய்தோம், அல்லது தாய் தந்தை காலத்தில் என்ன செய்தார்கள் என்று இப்படி பழைய பதிவுகள் தான். அதன்படியே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த பழைய பதிவுகள் நல்லனவா கெட்டனவா என்று நாம் பெரும்பாலும் ஆராய்ச்சி செய்யவில்லை. அது என்ன இருக்கிறதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுடைய குணங்களும் பண்புகளும் பழக்க வழக்கங்களும் அமைத்து வருகின்றன. அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையிலே தான் அருட்தந்தை அவர்கள் அகத்தாய்வு என்ற ஒரு நிலையை கொடுத்து அந்த பண்புகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். அதில் நல்ல பண்புகளை நிறுத்திக் கொள்ளலாம், வேண்டாத பண்புகளை எல்லாம் அதில் குறைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை நமக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதரிடம் நல்ல பண்புகள் அதிகமாக இருக்க வேண்டும், வேண்டாத பண்புகள் குறைவாக இருக்க வேண்டும். எதுவெல்லாம் நல்ல பண்புகள், எதுவெல்லாம் வேண்டாத பண்புகள் என்பதை கணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மனிதனுக்கு ஒரு திறமை இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சிலர் செல்வந்தராக இருப்பதை பார்த்து, ஒரு சிலர் அரசியலில் புகழ்படுவதை பார்த்து, ஒரு சிலர் சினிமாவிலே புகழோடு இருப்பதை பார்த்து அதுதான் வாழ்க்கை, அதுதான் பண்புகள் என்று கணித்துக் கொள்ள வேண்டியதில்லை. அதே சமயத்தில் நமக்கு நல்ல பண்புகளை உணர்த்தியவர்கள், வாழ்ந்து காட்டிய மகான்கள் நிறைய இருக்கிறார்கள். அதுவும் நம்முடைய இந்தியாவிலே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இங்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மகான்கள் தோன்றிய பூமி இது. அவர்கள் அத்தனை பேரும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நல்ல பண்புகளுக்கு உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். இது தவிர உலகம் முழுவதும் நமக்கு அந்த பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகான்களுடைய எல்லாம் வாழ்க்கையெல்லாம் ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்ற போது சாதாரண மனிதனுக்கு அந்த நல்ல பண்புகளின் மீது ஒரு நாட்டம் பிறக்கும். இப்பொழுது மகரிஷி அவர்கள் எது நல்லது எது கெட்டது என்று இப்படி வகுக்கிறார்கள். பொதுவாக நல்ல பண்புகள் ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை, நீதி நெறி சார்ந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? அறம் என்றால் என்ன? இது இயற்கையை ஒத்து வாழக்கூடியது. இயற்கைக்கு முரணாக எங்கெல்லாம் இருக்கிறோமோ அதுவெல்லாம் துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இயற்கையோடு ஒத்து வாழ்கின்ற போது அதுவெல்லாம் தனக்கும் பிறருக்கும் ஒரு இணக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இயற்கை நியதி அதை அருட்தந்தைகள் அழகாக சொல்கிறார்கள். அந்த அறம் என்பதை பற்றி பொதுவாக நாம் நீதி நெறிகளை பற்றி நிறைய நூல்கள் சொல்கின்றன, குறிப்புகள் இருக்கின்றன. ஆனால் அருட்தந்தையர்கள் அதை எளிமையாக அறம் என்று சொல்வது ஒழுக்கம், கடமை, ஈகை என்று மூன்று நிலைகளை அது பிரித்து அற்புதமாக சொல்கிறார்கள். ஒழுக்கம் என்றால் என்ன, கடமை என்பது என்ன, ஈகை என்பது என்ன என்பது பற்றி சில குறிப்புகளை பார்க்கலாம். பொதுவாக ஒழுக்கம் என்பதை பற்றி எல்லோரும் பேசியிருக்கிறார்கள், எல்லா ஞானிகளும் பேசியிருக்கிறார்கள். வள்ளுவர் கூட அதை பற்றி அழகாக சொல்கிறார்கள். ஒழுக்கம் வெளுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு அதாவது உண்மையிலேயே எல்லா வகையான உயர்வையும் கொடுக்கக்கூடியது ஒழுக்கம் என்பது. அது எப்படி மதிக்கப்பட வேண்டும், உயிரை விட மேலானதாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறார்கள். அப்ப அந்த ஒழுக்கம் என்பது என்ன என்பது பற்றி அருட்தந்தை வேதாந்தர் மகர்ஷி அவர்கள் அதை இன்னும் எளிமையாக அதே சமயத்தில் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்கிறார்கள். ஒழுக்கம் என்பது எண்ணம், சொல், செயலா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் வராது நல்ல செயல்களை செய்யக்கூடிய பண்புகள் தான் ஒழுக்கம் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு அழகாக அந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள் பார்கள். எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றும் இந்த மூன்றின் மூலமாகவும் தனக்கும் துன்பம் வரக்கூடாது, பிறருக்கும் துன்பம் வரக்கூடாது, தற்காலத்திலும் துன்பம் வரக்கூடாது, அது எதிர்காலத்திலும் துன்பம் வரக்கூடாது, உடலுக்கும் துன்பமாக இருக்கக்கூடாது, மனதுக்கும் துன்பமாக இருக்கக்கூடாது. இப்படி இந்த ஆறு நிலைகளிலையும் ஒரு நன்மையாக வரக்கூடிய செயல்களைத்தான் ஒழுக்கமர நிலையை சொல்கிறார்கள். இப்ப இந்த நிலையை வைத்துக் கொண்டு நம்ம ஆவணம் செய்து பார்ப்போம். எண்ணம்,
சொல் செயல் என மூன்றுமே தான் ஒரு மனிதனை உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அமைய வைக்கின்றன. நல்லதைத்தான் எண்ண வேண்டும், இனிமையான சொற்களைத்தான் சொல்ல வேண்டும், நல்ல செயல்கள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். ஆக எண்ணம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். பாருங்க, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், நினைக்கிறதெல்லாம் நல்லதுதான் நினைக்கணும். அந்த எண்ணம் தான் சொல்லாக மாறுகிறது, மீண்டும் எண்ணினால் அதுதான் செயலாக மாறுகிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு எண்ணம் என்பதுதான் மிகவும் உயர்வானது, மிக மிக உயர்ந்தது. ஏதோ மனதில் போன போக்கில் அது வாழ்ந்து எண்ணிக்கொண்டே இருந்தால் அது நல்லதையும் குறிக்கலாம், வேண்டாததையும் குறிக்கலாம். ஆகவே எண்ணுகின்ற போதே நல்லதை எண்ணிவிட்டால் கண்டிப்பாக அது நல்ல சொற்கள் தான் வரும், நல்ல செயல்கள் தான் வரும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனைய உயர்வு என்று சொல்வார்கள். அப்படி ஒரு ஒரு மனிதனுடைய உயர்வு என்பது உடைய எண்ணங்களின் அளவை பொறுத்து தான் இருக்கும். கொஞ்சம் எங்கேயோ சவுண்ட் வருங்க, கொஞ்சம் பார்த்தது மீட் பண்ணி. அப்படி ஒரு மனிதனுடைய எண்ணம் எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ அந்த உயர்வு கேட்டுதான் அவருடைய சொல் அமையும், செயல் அமையும், வாழ்க்கை முறைகள் அமையும். அடுத்த எண்ணத்தை பற்றி சொல்கின்ற போது சொல்வார்கள், எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்துள் அடங்கி போகும். இப்ப எண்ணம் எதுவரை செல்லும், அது விரிந்து 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 இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சென்று ஆக்கிரமிக்கக்கூடியது. எல்லாவற்றையும் எண்ணி பார்க்க முடியும், எல்லாவற்றையும் கணிக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தில் கூடிய எல்லா ரகசியங்களையும் ஒரு மனிதனால் அறிந்து கொள்ள முடியும். எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளியாகும். ஆம், எங்கிருந்து எழுகிறது? அது உயிரில் இருந்து தான் எழுகிறது, ஜீவகாந்த அலையாக மாறுகிறது. இந்த ஜீவகாந்த அலை புலன்கள் மூலமாக மூளையின் மூலமாக இருக்கின்ற போது நமக்கு எண்ணங்களாக பதிவுகளாக மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. எண்ணம் எழும் இடமோர் புள்ளியாகும், அது இயங்கி முடியும் இடமோ அகண்டாகாரம். இப்படி இந்த எண்ணம் விரிந்து விரிந்து செல்கின்ற போது எதுவரை? இப்பொழுது நம்ம அற்புதமான ஒரு தவத்தை செய்தோம், அது மேலே செல்கின்ற போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எண்ணத்தை விரிக்கின்றோம். எல்லா சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் அண்டங்கள் எல்லாம் அவற்றில் அடங்கி போகிறது. இப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் எண்ணத்தால் விரிக்க முடியும். அதற்கு மேலாக சென்று அந்த சுத்தவெளி என்ற அந்த தெய்வ நிலையோடு மனதை ஒன்ற வைத்து அதோடு அடங்கி விடுகின்றோம். அப்ப எண்ணத்தை அந்த அளவிற்கு ஒரு மனிதனால் விரிக்க முடியும். எப்படி எந்த அளவிற்கு ஒரு மனிதனால் எண்ணத்தை விரித்து கொண்டு போக முடிகிறதோ அந்த அளவிற்கு அந்த எண்ணத்தினுடைய வலு கூடுகிறது, மனம் அமைதி அடைகிறது, நல்ல எண்ணங்கள் மட்டும் வரக்கூடிய ஒரு பக்குவம் வருகிறது. அதுக்குத்தான் மகர்ஷி அவர்கள் அந்த தவம் என்பதையும் தற்சோதனை என்பதையும் கூடவே வைத்திருக்கிறார்கள். அப்ப எண்ணம் தூய்மையாக இருந்தால் மற்ற எல்லாமே தூய்மையாக இருக்கக்கூடிய நிலைதான். அந்த எண்ணத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதுவும் ஒன்று, நாம் ஆழமாக ஆழமாக தவம் செய்கின்ற போது அந்த மனம் விரிந்து 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 செல்கின்ற போது அந்த இறைநிலையோடு கலந்து நிற்கின்ற போது எல்லா வகையான வேண்டாத எண்ணங்களும் பாவ பதிவுகளும் கழிந்து போகின்றன. பொதுவாக நம்முடைய அடிமனதில் நம்முடைய தாய் தந்தைகள் மூலமாக வந்த பதிவுகள் அவற்றையெல்லாம் சஞ்சித கர்மம் என்று சொல்வார்கள். நாம் இதுவரை பிறந்ததிலிருந்து இதுவரை செய்த செயல்கள் அதை பிராரப்த கர்மம் என்று சொல்வார்கள். இனி நாம் செய்ய இருப்பது அது ஆகாமிய கர்மம், அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு, அதுதான் நம்ம செய்ய போறோம், அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது ஒண்ணுதான் நம்ம கையில் இருக்கு, மற்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப ஏற்கனவே முயற்சி எடுக்கவில்லை என்று சொன்னால் சஞ்சீத கர்மத்தில் என்ன செய்தோம், பிராரப்த கர்மத்தில் என்ன வந்ததோ அதுதான் மீண்டும் நடந்து கொண்டிருக்கும். அப்ப நாம் இந்த நேரத்திலே மகிழ்ச்சி அவள் சொல்லக்கூடிய அந்த தவம் என்பதையும் தற்சோதனை என்பதையும் செய்து அந்த எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக இனி வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் நல்ல செயல்கள் தான் வரும், அதற்குரிய பலன்களை நாம் அனுபவிப்போம். தவத்திலே நம்ம ஒவ்வொரு நிலையில் இருக்கின்ற போதும் நமக்கு பலன்கள் கிடைக்கிறது. ஆகாமிய கர்மத்தில் விழிப்புடனோடு இருந்து நல்ல செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆக்கினை தவத்தில் அந்த ஆக்கினை தவம் என்பதுதான் புலன்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியது. இந்த புலன்கள் மூலமாகத்தான் நாம் அன்றாட உலகை ரசித்துக் கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த புலன்களை சரியாக பயன்படுத்துவதற்கு நமக்கு ஆக்கினை தவம் என்பது அருமையாக இருக்கும். அந்த புலன்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்முடைய அறிவாக மாறி நம்முடைய பண்புகளை வளர்ப்பதற்கு அந்த எல்லா நேரங்களிலும் ஆக்கினையிலே இருக்கலாம், அது தவறில்லை. அடுத்தது துரிய தவம் என்பது நம்முடைய அந்த நடுமனதிலே பதிந்த பதிவுகள் எல்லாம், இந்த பிராரப்த கர்மத்தில் வந்த பதிவுகள் எல்லாம்
அதை சரி செய்து அதை தூய்மைப்படுத்துவதற்கு உதவக்கூடியது. துரியாதி தவம் என்பது இந்த சஞ்சீத கர்மா. இதற்கு முன்னர் எத்தனை எத்தனை பிறவிகளோ, எத்தனை எத்தனை அனுபவங்களோ, அதில் ஏற்பட்ட வேண்டாத பதிவுகள் எல்லாம் கழிப்பதற்கு அந்த துரியாத தவம் என்பது நமக்கு உதவக்கூடியது. இப்படி அந்த தவ முறைகளை நமக்கு மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய பண்புகள் உயர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு ஏதோ ஒரு நிலையிலே ஒரு ஆன்மீக நாட்டம் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் தவத்தினில் ஆழ்ந்து 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 செல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பண்புகள் இயற்கையாகவே மாற ஆரம்பிக்கும். கூடவே கொஞ்சம் தற்சோதனை என்ற முறையை வைத்துக் கொள்கின்ற போது அந்த வேகம் அதிகரிக்கும். தானாக இயற்கையாக தவம் செய்து கொண்டு வந்தாலே அந்த பண்புகளில் உயர்வுகள் வரும். அது கூட தற்சோதனை என்பது சேர்க்கின்ற போது அந்த பண்புகள் இன்னும் பல மடங்கு அந்த உயர்வு வர ஆரம்பிக்கும். அதனாலதான் மகிழ்ச்சி அவர்கள் தவம் என்பதற்கும் தற்சோதனை என்பதற்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். மனம் அமைதிப்பட்ட நிலையிலே ஒரு சிந்தனை செய்கின்ற போதுதான் அந்த சிந்தனைக்கு ஒரு வலு கிடைக்கும், அதில் ஒரு மாற்றம் செய்ய முடியும். உணர்ச்சிப்பட்ட நிலையில ஒரு சிந்தனை செய்கின்ற போது அதில் பெரிய முடிவுகள், நல்ல முடிவுகள் எடுக்க முடியாது. அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பெரும்பாலும் துன்பத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும், தோல்வியை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆகவேதான் மனிதருடைய வாழ்க்கை அது ஒரு தவ வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் தவம், அடுத்து நேரம் கிடைக்கின்ற போது தற்சோதனை என நிலைகளே அந்த மனிதனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டதால் இருக்கின்ற காலத்திற்குள்ளாகவே இந்த வேண்டாத பதிவுகளை எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல பதிவுகளை வைத்துக் கொள்ள முடியும். அந்த நிலையே தான் அடுத்த இந்த வேதாந்தி மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு பல தவ நிலைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆக்னை, சாந்தி, துரியம், துரியாதீதம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரக தவம், ஒன்பது மைய தவம், நித்தியான தவம், இறைநிலை தவம் என்று சொல்லி இப்படி ஒரு ஒன்பது தவ முறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எல்லா தவ முறைகளையும் பழகி பின்னர் காலையிலே இன்று எப்படி செய்தோம் அதுபோல் தொடர்ந்து ஒன்பது மைய தவம் செய்து வரலாம். அதுபோன்று மாலையிலே தொடர்ந்து துரியாத தவம் செய்து வரலாம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கு சாந்தி தவம் செய்யலாம். அமாவாசை பௌர்ணமி என்று பஞ்சபூத நவகிரக தவம் செய்யலாம். மற்ற விட்டு போன தவங்களை மாலை நேரத்திலே அதை மாற்றிக்கொண்டு செய்யலாம். இப்படி ஒரு தவ முறைகள் தான் ஒரு மனிதனுடைய பண்புகளை, குணங்களை, அந்த மனதை பண்படுத்தக்கூடியது. எவ்வளவு ஆழமாக ஆழமாக தவம் செய்கிறார்களோ அந்த அளவிற்கு அந்த பண்புகளில் மாற்றம் வரும். கூடவே தற்சோதனை முறைகளை வைத்துக் கொள்கின்ற போது இன்னும் நல்ல மாற்றங்களை விரைவாக அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இப்படி நாம் முதல் சரி செய்ய வேண்டியது எண்ணம் என்பது என் எண்ணமே அனைத்துக்கும் காரணமாகும். எண்ணத்தை தவிர வேறு எதுவும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. அந்த எண்ணத்தை சரியாக வைத்துக் கொண்டால் மற்ற எல்லாம் சரியாகத்தான் இருக்கும். அதற்குத்தான் மகிழ்ச்சி அவர்கள் அந்த அகத்தாய் பயிற்சியர்களுடைய முதல் முதலாக வைத்திருப்பது எண்ணம் என்பதை தான் வைத்திருக்கிறார்கள். அதை எப்படி ஆராய்ச்சி என்ற ஒரு முறையை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பெரும்பாலும் மனதை அதன் போக்கில் விடுகின்ற போது மனம் அது தவறான செய்திகளையும் அடிக்கடி காட்டிக்கொண்டே தான் இருக்கும். அப்ப தவறான எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் ஓடுகின்ற போது கண்டிப்பாக அதற்குரிய செயல்கள், சொற்கள் வந்தே தீரும். மறந்தும் கூட தவறான எண்ணங்களை மனதில் விடக்கூடாது. உள்ளத்தால் உள்ளடும் தீதே பிறன்பொருளை கல்லத்தால் கல்வே மல் என்று வள்ளுவர் சொல்வார். மனதுக்குள்ளே ஒரு தவறான எண்ணத்தை வைத்து விட்டாலும் கூட அந்த எண்ணம் இன்று வேலை செய்யாமல் இருக்கலாம், நாளை வேலை செய்யாமல் இருக்கலாம் என்றால் எண்ணிய எண்ணம் அது இந்த சமுதாயத்திற்கு பரவி சென்று எங்காவது ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் நினைக்கிறோம், நம்ம தான் நம்ம அரசு நினைக்கிறோம். அதனால என்ன எண்ணுகின்ற வரை தான் அந்த எண்ணம் உங்களுக்கு சொந்தம். எண்ணிய பிறகு அந்த எண்ணம் சமுதாயத்திற்கு சொந்தம். அந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் அதை நிறைவேற்ற தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக அந்த எண்ணம் சென்று செயல்படும். இன்று நாம் பார்க்கிறோம் சமுதாயத்தை கொலை, களவு, கற்பழிப்பு, சூது, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பெரும் பணி செயல்கள் ஆங்காங்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதற்கு யாரோ ஒரு தனி மனிதன் என் குறை சொல்ல முடியாது. இது சமுதாயத்தில் கூட்டாக வரக்கூடிய எண்ணங்களுடைய வெளிப்பாடுகள் தான். அப்படி வன்முறைகள் ஆங்காங்கு நடந்து பல துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லோருடைய மனதிலும் இன்று வேண்டாத குணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வேண்டாத குணங்கள் வெளிப்பாடுகள் தான் இப்படி ஒரு சமுதாய வன்முறையாக வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சாதாரண மனிதன் வேகமாக முன்னேற வேண்டும், எப்படி வேணாலும் தொழிலை மாற்றிக்கொள்ளலாம், நீதி நெறி இல்லாமல் கூட அமைத்துக் கொண்டு வேகமாக சம்பாதிக்க வேண்டும், கோடீஸ்வராக மாற வேண்டும், கார் பங்களா என்று வர வேண்டும் என்று நினைக்கிறார். இன்று இந்த எண்ணம் எல்லாரும் மனதுக்குள்ளும் வருகிறது.
எந்த ஒரு நீதி நேர்மையும் இல்லாமல் சம்பாதித்து பெரிய ஆளாக வேண்டும் என்ற எண்ணம். அதற்கு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, பலருக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. அப்போ என்ன செய்கிறார்கள், பலர் மீண்டும் மீண்டும் அந்த எண்ணத்தை வலுப்படுத்திக் கொண்டிருப்பதால் அந்த வாய்ப்பு கிடைத்தவர்கள் என்று அதிகாரத்திலே அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்துகிறார்கள். லஞ்ச லாவணம் என்பது போய்க் கொண்டிருக்கிறது. அரசியல்வாதிகள் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்துகிறார். அது அவர்களுடைய சொந்த எண்ணம் அல்ல, சமுதாயத்தில் கூடிய பலர் அப்படி நினைக்கிறார்கள். பலருக்கு அதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பில்லை, அது சிலர் மூலமாக சென்று அது செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் எண்ணுகின்ற போதே நல்ல எண்ணத்தை தான் எண்ண வேண்டும். மறந்தும் கூட தவறானது எண்ணக்கூடாது, எண்ணினால் கண்டிப்பாக அது வேலை செய்யும். இன்னொரு உதாரணம் கூட வைத்துக் கொள்ளலாமே. ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு ஆசை, பணக்காரனாக வேண்டும் என்று, செல்வந்தராக வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அவன் செய்யக்கூடிய தொழிலோ அவனுக்கு வேறு எந்த லாபமும் கிடைக்காது, இருக்கிறது ஏதோ வாழ்க்கை ஓட்டுவதற்குத்தான் பயன்படும். என்னதான் முயற்சி பார்த்தாலும் அவனுக்கு அந்த அளவுக்கு தான் பயன்படும் அவருடைய வரக்கூடிய வருமானம். அந்த மனதிற்குள்ளே பெரிய பெரிய கற்பனைகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி எல்லாம் முன்னேற வேண்டும், அப்படி எல்லாம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நியாயமான முறையில் உழைத்து முன்னேற சரிதான், ஆனால் அனாவசியமான கற்பனைகள்லாம் வைத்துக் கொண்டு இருக்கிறான். அப்ப என்னாகும், இந்த கற்பனைகள் மிதந்து மிதந்து செல்கிறது. யாரெல்லாம் அந்த தவறை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்களோ, இன்று ஒரு போலீஸ்காரர் லஞ்சமாக்குறார் என்று சொன்னால் அதற்கு அவர் மட்டும் காரணம் அல்ல, ஒரு அரசியல்வாதிகள் லஞ்சமாக்குறார்கள் அவர்கள் மட்டும் காரணம் அல்ல, அதிகாரிகள் வாங்குறார்கள் அவர்கள் மட்டும் காரணம் அல்ல, அவர்களெல்லாம் வாங்க வைப்பதற்கு தூண்டுவதற்கு பலருடைய எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் அது விரிந்து கிடக்கிறது. எங்கோ ஒரு வன்முறை நடக்கிறது என்று சொன்னால் எத்தனை பேருடைய மனதிலே வன்முறைகள் இருக்கிறது, அந்த வன்முறைகள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஆங்காங்கு வெளிப்படுகிறது. ஆகவே எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் வெளிப்பட வேண்டும். மறந்தும் கூட தவறான எண்ணங்கள் வெளிப்படக்கூடாது. வெளிப்பட்டால் அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக அதற்குரிய ஒரு மனிதன் மூலமாக வெளிப்பட்டு நிறைவேற ஆரம்பிக்கும். அப்படித்தான் இன்னைக்கு சமுதாயத்தின் குற்றங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. அப்ப மறந்தும் கூட தவறான எண்ணங்கள் மனதில் வரக்கூடாது. அதற்கு மகிழ்ச்சியாக கொடுத்திருக்கூடிய இந்த பயிற்சி முறைகள் தான் நமக்கு முதலில் எண்ணங்களை பற்றி மேன்மை தெரிந்து கொண்டு, அது வெளிப்பட்டால் எப்படியெல்லாம் சமுதாயத்தை பாதிக்கும், தன்னை பாதிக்கும் என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற முறையில் நாம் நல்ல எண்ணங்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எண்ணம், சொல், எண்ணங்கள் நல்ல நல்ல எண்ணங்களாக இருந்தால் கண்டிப்பாக சொற்களும் நல்ல சொற்கள் தான் வரும். பலமுறை எண்ணுகின்ற போதுதான் அது ஒரு சொல்லாக மாறுகிறது, இன்னும் பலமுறை எண்ணுகின்ற போதுதான் அது செயலாக மாறுகிறது. அப்போ வரக்கூடிய சொற்கள் எல்லாம் ஒரு இனிய சொற்களாக இருக்க வேண்டும். ஒரு சக மனிதருக்கு ஒரு மதிப்பளிக்கக்கூடிய வகையில, உயிர் வளிக்கக்கூடிய வகையில, அந்த மனதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில, அந்த மனதுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையில அந்த எண்ணங்கள் அமைய வேண்டும். அப்படி இல்லாமல் அவர்களை துன்புறுத்தக்கூடிய வகையிலே, கேள்வி கண்டல் செய்யக்கூடிய வகையிலே, அந்த மனதிற்கு பாதகம் வரக்கூடிய வகையில் அந்த எண்ணங்கள் அமையக்கூடாது. அதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்கிறார், இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நல்லதை சொல்ல வேண்டும், மனம் விரும்பக்கூடிய வகையில சொல்ல வேண்டும், அந்த மனதிற்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையில் சொல்ல வேண்டும். அது தவிர கடுமையான சொற்களை சொல்வது எப்படி? ஒரு பழம் இருக்கும் போது எப்படி காயை பிடுங்கி சாப்பிட்டால் அது சுவையில்லாமல் இருக்குமோ அதுபோல் தான் நல்ல சொற்கள் இருக்கின்ற போது வேண்டாம் சொற்களை பயன்படுத்த வேண்டியதில்லை. இன்னும் ஒரு இடத்துல வள்ளுவர் அழகாக சொல்கிறார்கள், பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதறி எனல் என்று சொல்கிறார்கள். பயனில்லா சொற்களை பாராட்டக்கூடிய அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு மனிதனை அவன் மனிதன் என்று சொல்ல வேண்டியதில்லை, அவன் மனிதனுக்குள்ளே ஒரு பதர் என்று சொல்வார்கள். எப்படி நெற்கள் விளைகின்ற போது இந்த நெல்மணியிலே சில பார்ப்பதற்கு நெல் போன்று இருக்கும், உள்ளே ஒன்றுமே இருக்காது, அதான் பதர் என்று சொல்வார்கள். அது போன்று பயனில் சொல் பாராட்டுவானை மகனர் மக்கள் பதறியினர் என்று வள்ளுவர் சொல்வார். பயனுள்ள சொற்கள் மட்டும்தான் ஒரு மனிதர்கள் வர வேண்டும். ஆக அந்த சொற்கள் பயனுள்ள சொல்லாக வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கு மூலமாக இருக்கக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும். அடுத்தது செயல். இந்த செயல் எப்படி வருகிறது? எண்ணிய பிறகு சொல்லாக மாறுகிறது, மீண்டும் எண்ணினால் செயலாக வருகிறது. அந்த செயல்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. நல்லவனா கெட்டவனா என்பதை சமுதாயத்துக்கு உணர்த்துகிறது. மனதுக்குள்ளே இருப்பது அவனுக்கு மட்டும் தெரியும். அது சமுதாயத்திலே தானாக சென்று காந்த ஆற்றலின் மூலமாக சில வேலைகளை செய்யும். ஆனால் செயற்பாடுகள் தான் உடனே சமுதாயம் புரிந்து கொள்ளும், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்து கொள்ளும். அந்த செயல்களினுடைய விளைவுகள், அது நல்ல விளைவுகளை தரக்கூடிய செயல்களாக இருந்தால் அது விரும்பி செய்யலாம், அவையெல்லாம் கர்மயோகமாக மாறக்கூடியது. அதே சமயத்தில் அந்த செயல்கள் துன்பத்தை தரக்கூடியதாக இருந்தால் அது பாவமாக மாறுகிறது, பாவ பதிவுகளாக மாறி
அந்த கருமையத்தில் அடிபணத்திலே பதிந்து அது தனக்கும் தனது சந்ததிக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அப்ப அந்த செயல்களை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் பிறருக்கு துன்பமில்லாத செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது. விளைவில்லாத செயல் எதுவுமே இல்லை. அதைத்தான் அருட்பதில் அழகாக சொல்வார்கள், செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க தவறிழைத்த பின் அரமணை வேண்டுவதால் பயனில்லை. ஒவ்வொரு செயலை செய்கின்ற போதும் இது இப்படிப்பட்ட விளைவுகள் வரும் என்பதை நாம் கணித்து, நம்முடைய அனுபவங்களை பயன்படுத்தி கணித்து அந்த செயல்களை செய்து வந்தால் அந்த செயல்கள் பெரும்பாலும் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் செயல்களை செய்கின்ற போது ஒரு குறைந்த அறிவு நிலையிலே அந்த அனுபவங்களை முழுமையாக பயன்படுத்தாமல் ஒரு செயலை தீர்மானித்து விட்டு பிறகு அந்த செயல் துன்பமாக வருகிறது என்று சொன்னால் அது அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் ஒரு வழி இல்லை. விளைவில்லா வினை இல்லை. எந்த ஒரு வினை செயலை எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு விளைவு இருக்கிறது. பொதுவாக சொல்வார்கள், தினை விதைத்தவன் தினை எடுப்பான், வினை விதைத்தவன் வினை எடுப்பான் என்று சொல்வார்கள். அப்படி நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். அப்ப நல்ல செயல்களை, தனக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை, தற்காலத்தில் பிற்காலத்துக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை, உடலுக்கும் மனதுக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை நாம் தேர்ந்தெடுத்து செய்திருந்தால் கண்டிப்பாக அந்த செயல்களின் விளைவுகள் இன்றோ நாளையோ வரும். வருகின்ற போது அது நன்மையாக அமையும். பொதுவாக ஒரு செயலுக்கு விளைவு என்பது உடனே வரலாம். அது சில நாட்கள் கழித்து வரலாம், வாரங்கள் கழித்து வரலாம், மாதங்கள் கழித்து வரலாம், வருடங்கள் கழித்து வரலாம், சில சமயம் சில பிறவிகள் கழித்து கொண்டு வரலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த செயலுக்கு விளை வருவது நிச்சயம். இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் மகிழ்வாக இருக்கிறோம் அல்லது துன்பமாக இருக்கிறோம் என்று சொன்னால் இது ஏற்கனவே நாம் செய்த செயல்களின் விளை, அந்த விளைவுகளைத்தான் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பொதுவாக நமக்கு இன்பம் வருகின்ற போது அதற்கு முழுக்க முழுக்க தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வதும், துன்பங்கள் வருகின்ற போது அதற்கு ஏதோ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சிலர்தான் அதுக்கு காரணமாக இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் மீது பழி போடுவதும் ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு இயற்கையான குணங்கள். ஆனால் அந்த செயலுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவனாகத்தான் இருக்க முடியும். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அவன் செய்த செயல்களின் விளைவுத்தான் அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே இந்த செயல் விளைவு தத்துவம் என்று உணர்ந்து கொண்டு எந்த வகையிலும் துன்பம் தராத செயல்களை நாம் செய்து பழகிக் கொள்ள வேண்டும். நாம் எதை செய்தால் நம்முடைய மனம், அது அடிமனம், அது குறித்து வைத்துக் கொள்கிறது. குறித்து வைத்துக் கொண்டு காலத்தாலே அந்த பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அது உடனே வரலாம் அல்லது சில நாட்கள் கழித்து வரலாம். பிறர்க்குன்னா முற்பகர் செய்யின், தமக்குன்னா பிற்பகர் தாமே வரும் என்று வள்ளுவர் சொல்வார். சில விஷயங்கள் உடனே வரும், சில விஷயங்கள் வருவதற்கு நாட்கள் ஆகலாம். ஆகவே நம்ம எல்லாம் நம்முடைய மனதிலே, அடிமனதிலே பதிந்து விடுகிறது. அந்த அடிமனதுக்கு தெரியாமல் நம்ம எந்த செயல்களும் செய்ய முடியாது. அடிமனது என்று சொல்வதால் இறைவனுடைய ஒரு நிலை, அதை கருமையம் என்று மகிழ்ச்சியாக சொல்வார்கள். அந்த கருமையம் என்பதும் தெய்வம் என்பதும் ஒன்றுதான். அப்ப நம்ம எந்த செயலை செய்தாலும் நம்முடைய கருமையம் அடிமனதில் பதிந்துவிடும், அது தெய்வம் என்ற நிலைக்கு தெரிந்துவிடும். அந்த தெய்வம் என்ற நிலைக்கு தெரியாமல் நம்ம எந்த செயல்களை செய்ய முடியாது. தெய்வம் என்பது எங்க இருக்கிறது? அந்த தெய்வம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது, எல்லா பொருளிலும் இருக்கிறது, எல்லா ஜீவனிலும் இருக்கிறது, எல்லா மனிதனிலும் இருக்கிறது. தெய்வத்தன்மை எல்லா மனிதனுக்கும் கருமையும் இருக்கிறது, எல்லா ஜீவனுக்கும் கருமையும் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இந்த வாழ்காந்தத்தில் பதிந்து கொண்டு இருக்கின்றன. அப்ப பிறருக்கு தெரியாமல் ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கருமயத்துக்கு தெரியாமல் செய்ய முடியாது. நம்முடைய கருமயத்திற்கு தெரிந்தால் அது தெய்வத்திற்கு தெரிந்ததாக அர்த்தம். அந்த தெய்வத்திற்கு அந்த செயல் தெரிந்தால் எல்லா கருமயத்திற்கும் அது தெரிந்ததாக அர்த்தம். அப்ப எல்லா மனிதருக்கும் எல்லா ஜீவனுக்கும் அந்த செய்திகள் தெரிந்ததாக அர்த்தம். ஆகவே எந்த ஒரு செயலையும் இந்த சமுதாயத்துக்கு தெரியாமல், தெய்வத்திற்கு தெரியாமல், மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய முடியாது. சில காலம் வெளிப்படாமல் இருக்கலாம், கண்டிப்பாக அது வெளிப்படத்தான் செய்யும். ஆகவேதான் செய்கின்ற செயல் அத்தனையும் நல்ல செயலாக மட்டும்தான் இருக்க வேண்டும். தவறான செயல்களை செய்துவிட்டு பிறருக்கு தெரியவில்லை என்பதற்காக செய்துவிட்டாலும் கூட கண்டிப்பாக அதனுடைய பாதிப்புகள் வந்துதான் தீரும், அதற்குரிய துன்பங்களை அனுபவித்தானாக வேண்டும். இந்த வகையில் அந்த எண்ணம், சொல், செயல், அந்த மூன்றையும், இது மூன்று தான் அடிப்படை காரணிகளாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த மூன்றும் சரியான முறைகளை நாம் செயல்படுத்துகின்ற போது நல்லதையே எண்ணுவது, நல்லதையே சொல்லுவது, நல்லதையே செய்வது என்று வருகின்ற போது பெரும்பாலான குணங்கள் நற்குணங்களாக மாறியிருக்கும். அடுத்தது, ஒரு மனிதரிடம் அந்த மனிதனை பால்படுத்தக்கூடியது என்னவெல்லாம் என்று பார்க்கின்ற போது அதுக்கு அருட் தந்தை அற்புதமாக சொல்வார்கள்.
அதாவது இந்த தான் தனது என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மனைப்பு, அதுதான் இன்று பெரும்பாலும் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. தான் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் பற்றி, தனது என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் பற்றி, எல்லா மக்களிடம் இருக்கத்தான் செய்கிறது. அது எல்லாருக்கும் யாருமே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ஒரு அளவிலே, ஒரு தேவைப்படக்கூடிய அளவிலே, ஒரு சின்ன அளவிலே வைத்துக் கொள்வது தவறில்லை. ஆனால் இன்று அதுவே அதிகமாகி இன்று அது சமுதாயத்தை துன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது தான் என்று சொல்லக்கூடியது தன்னை பற்றிய ஒரு நல்ல உணர்வுகள், தன்னை பற்றிய ஒரு நம்பிக்கை, ஒரு சுய கவரம் என்று சொல்லக்கூடியது, தன்னுடைய திறமை மீது நம்பிக்கை, அறிவின் மீது நம்பிக்கை என்று வைத்துக் கொள்ளக்கூடிய அளவில் பெரிய தவறில்லை. ஆனால் இப்பொழுது என்னென்ன, தான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் உண்மையானது, மற்றவர்கள் சொல்வதெல்லாம் சரியில்லை என்ற நிலையில் தான் சொல்வதைத்தான் மற்றவர்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டும், பிறர் சொல்வதை காது கொடுத்து கொண்டு கேட்பதில்லை என்று அந்த ஒரு ஒரு அதிகாரப்பற்றாக மாறிவிடுகிறது. அங்கே ஒரு ஆணவம் அது தலையெடுத்து விரித்து ஆடுகிறது. எப்பொழுதெல்லாம் வந்து ஒரு தன்மனைப்பு அதிகமாகிட்டதோ உணர்ச்சி வைப்பட்ட நிலைகள் வரத்தான் செய்யும், அந்த அறிவு குறைபாடுகள் வரத்தான் செய்யும். அடுத்து தனது என்பது பொருள் பற்றி, பொருள் ஒரு மனிதனுக்கு வேண்டியதுதான். பொருள் இல்லாமல் இந்த உலகில் நாம் வாழ முடியாது. அந்த பொருள் மட்டுமே வாழ்க்கையா? பொருளோடு சேர்ந்து இன்னொன்று வேண்டும், என்ன வேண்டும்? அருள் வேண்டும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி அங்கு என்று வள்ளுவர் சொல்கிறார். அருள் இல்லை என்று சொன்னால் நமக்கு அந்த உலகம் இல்லை. அப்ப இந்த உலகத்திற்கு வேண்டியது பொருள். அப்ப கண்டிப்பாக நமக்கு பொருள் வேண்டியதுதான். பொருள் எந்த அளவிற்கு வேண்டும்? உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வேண்டும். அது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக வேண்டும். அதுவரை அந்த பொருளை சேமிக்கலாம். வயதான காலத்தில் உழைக்க முடியாத அளவுக்கு ஒரு சேமிப்பு வேண்டியதுதான். ஆனால் பொருள் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அது மட்டுமே குவித்து வைத்துக் கொண்டு பல தலைமுறைகளுக்கு வேண்டிய சொத்துக்களை குவித்து வைத்துக் கொள்கிறார்கள், பாவங்களை சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள். அப்ப அதை பொருள், அந்த பொருளை அருளாக மாற்றணும். தனக்கு இருக்கக்கூடிய பொருளை அருளாக மாற்றணும். எப்படி தனக்கு இருக்கக்கூடிய பொருளை அருளாக மாற்றுவது? ஒரு மனிதன் எப்படி இருந்தாலும் இறந்து போய்கின்ற போது எல்லா பொருளையும் பிறருக்கு கொடுத்து விட்டு தான் செல்கிறான். பிறருக்கு கொடுக்காமல் செல்ல முடியாது. அப்போ வாழ்கின்ற காலத்திலேயே அந்த பொருளை இன்னொருவருக்கு உதவி செய்து அதை ஒரு புண்ணியமாக மாற்றியிருக்கலாமே. எப்படி அந்த பொருளை புண்ணியமாக மாற்றுவது? இப்ப பொருள் அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கிறது, 1 கோடி 5 கோடி பணம் இருக்கிறது, நீங்கள் அதை வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய குழந்தைகள் வளர்கிறார்கள், ஓரளவுக்கு குடும்ப கடமைகள் தான் செய்கிறீர்கள், சரி சார், அதெல்லாம் நியாயமானது, முறையானது, செய்ய வேண்டியது. ஆனால் அவரவர்கள் காலத்திற்குள்ளே வந்த பிறகு அவரவர்கள் உழைத்து சம்பாதித்து அவர்கள் வேண்டிய வாழ்க்கையை அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். பல தலைமுறைகளுக்காக சொத்து சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் சார், அந்த சொத்திலே ஒரு பகுதியை புண்ணிய காரியங்கள் செய்யலாமே. எத்தனையோ ஏழை எளியவர்கள் என்று பட்டினியாக இருக்கிறார்களே, துணி இல்லாமல் இருக்கிறார்களே, படிப்பு இல்லாமல் இருக்கிறார்களே, மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதை பயன்படுத்தி இருக்கலாமே. அப்படி பயன்படுத்தி இருந்தால் அந்த பொருள் அங்கே புண்ணியமாக மாறியிருக்கும். அப்படி பயன்படுத்தாமல் அப்படியே இருக்கின்ற போது என்ன ஆகிறது? இறந்த பிறகு அந்த பொருள் முழுவதும் அந்த வாரிசு என்ற நிலையில் யாருக்காவது நூறு போய் சேர்க்கிறது, சேரட்ட, பரவாயில்லை, அந்த புண்ணியமாக மாறவில்லையே. இந்த ஆன்மா அந்த இறந்த பிறகு இறைவனை நோக்கி பயணிக்கிறது. அந்த இறைவனை நோக்கி பயணிக்கின்ற போது அதற்கு புண்ணியம் என்ற அளவுகோல் வேண்டும். புது வச்சுக்களேன், 1000 புண்ணியங்கள் இருந்தால் அது இறைவனை நோக்கி பயணிக்கும். அதுல 1000 இல்லை, 500 தான் இருக்குன்னா மீண்டும் அந்த 500 புண்ணியங்கள் சேர்க்கின்ற வரை அது பிறவி எடுத்து 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 அந்த 500 புண்ணியங்களை சேர்க்க வேண்டும். இப்ப நினைச்சு பாருங்க, அந்த ஆன்மாவுக்கு இப்ப கடைசியில இருந்து பிரிக்கின்ற போது 950 புண்ணியம் இருக்குது, 50 பாவம். அப்படி அந்த ஆன்மாவுக்கு அந்த புண்ணியம் என்பது போதவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி புண்ணியம் என்பது அது போதவில்லை என்று சொல்கின்ற போது அப்ப என்ன ஆகுது பாருங்க. இப்போ மறுபடியும் பிறவி எடுத்து பிறவி எடுத்து பிறவி எடுத்து அந்த புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். ஆனால் வாழ்கின்ற காலத்திலேயே கொஞ்சம் முயற்சி எடுத்ததுதான் அந்த 50 புண்ணியத்தை சுலபமா சேர்த்திருக்கலாம். ஏன்னா அதுக்கு பிறகு அந்த உடல் உயிர் பிரிவு ஏற்பட்ட பிறகு அந்த ஆன்மாவுக்கு காரியங்கள் செய்யக்கூடிய தகுதிகள் கிடையாது. அதுக்கு ஒரு உடல் வேண்டும் புண்ணியம் செய்வதற்கு. அப்ப அந்த புண்ணியம் அந்த உடலுக்குள்ளே உயிர் இருந்த போதே அந்த ஆன்மா செய்திருந்தால் கண்டிப்பாக அந்த பொருளை புண்ணியமாக மாற்றி இருக்க முடியும். ஆனா இப்ப பொருள் மட்டும் இருக்குது, அந்த ஆன்மா பிரிஞ்சிருச்சு, அந்த பொருள் தானா இருக்குது, புண்ணியமா மாறலை.
ஆனா நினைச்சிருந்த வாழ்கின்ற காலத்திலேயே அந்த பொருளை எல்லாம் புண்ணியமாக மாற்றி இருக்கலாம். 50 என்ன, இன்னும் 500-5000 புண்ணியத்தை சேர்த்திருக்க முடியும். குறைஞ்சபட்ச 1000 தான் வேணும் அந்த இறைவனை நோக்கி பயணிப்பதற்கு. ஆனா இன்னைக்கு அது 10-ஆதனால மீண்டும் அது பிறவி எடுக்கிறது, அந்த பிறவி துன்பத்தில் ஆழ்கிறது. ஏன்னா அந்த அந்த முயற்சி தெரியவில்லை, இன்னும் கொஞ்சம் புண்ணியம் சேர்க்க வேண்டும் என்ற நிலை தெரியவில்லை. எப்படி புண்ணியம் என்பது என்ன? யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, கடவுளை வணங்கும் போது ஏதோ ஒரு பச்சிலை கொண்டு போங்க, ஒரு பழத்தை கொண்டு போங்க. யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாராவது நீங்க சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி உணவு மற்றவங்களுக்கு கொடுங்க. யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை, அது மாதிரி விலங்குகளுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க. இது ஒண்ணுமே முடியலையா? யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தானே, ஒண்ணுமே முடியலன்னா நல்ல வார்த்தைகளை, மாறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை மற்றவங்களுக்கு பேசுங்களேன், அதுவே போதும். இப்படி புண்ணிய கணக்குகள் நமக்கு சேர வேண்டும். அந்த புண்ணிய கணக்குகள் தான் இந்த ஆன்மா பிரிகின்ற போது எடுத்து செல்லக்கூடிய ஒரு கணக்காக இருக்கிறது. சரி, இப்ப பார்ப்போம். அப்ப பொருள் என்பது நமக்கு மனிதனுக்கு வேண்டியது தான். ஆனா அதே சமயத்தில் பொருள் மட்டுமே வாழ்க்கை அல்ல, அந்த பொருள் சேர்கின்ற போதே அருளும் சேர்ந்தாக வேண்டும். ஆகவே நல்ல காரியங்கள் நமக்கு வந்தாக வேண்டும். சரி, அப்ப இந்த தான் தனது என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஒரு செயல்களும் தான் அது பின்னர் 6 வேண்டாத குணங்களாக வருகிறது. எப்படி? பேராசை, சின்னம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 குணங்களாக வருகிறது. இந்த 6 குணங்கள் ஒரு மனிதரிடம் இருக்கின்ற வரை அந்த மனிதன் நல்ல மனிதனாக இருக்க முடியாது. இந்த 6 குணங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு தான் அகத்தாய் முறையில மகிழ்ச்சி அவர்கள் பல்வேறு வகையான சின்னர்களை அவங்க வைத்திருக்கிறார்கள். ஆசை என்பது ஒரு மனிதனுக்கு வேண்டிய ஒன்றுதான், அந்த பேராசை என்பது தேவையில்லாதது. ஒரு நல்லவனாக இருக்க வேண்டும் என்பது, நல்ல குடும்பம் அமைய வேண்டும் என்பது, சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது, அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது, இவையெல்லாம் நல்ல ஆசைகள், வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஆசைகள். அதே சமயத்தில் பிறருக்கு துன்பம் விளைப்பது, அந்த துன்பத்தின் மூலமாக ஒரு இன்பத்தை காணுவது, எப்பொழுதுமே மனதிற்குள்ளே வேண்டாத எண்ணங்களை ஓட்டிக் கொண்டிருப்பது, தன்னைத்தான் உயர்வாக கருதி கொண்டு பிறருக்கெல்லாம் துன்பத்தை கொடுப்பதற்கு தயாராக காத்துக் கொண்டிருப்பது, இப்படி இன்று மனிதன் துன்பத்தை விளைவிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறான். அது பேராசையாக மாறிக்கொண்டிருக்கிறது, முரணான ஆசைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது ஒன்றைத்தான் ஞானிகள் வேண்டுவதில்லை என்று சொல்கிறார்கள். பேராசை என்பது நிறைமணமாக மாற வேண்டும், போதும் 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 என்று சொல்லக்கூடிய ஒரு பக்கம் வர வேண்டும். சொல்லி பாருங்கள், போதும் போதும் என்று சொல்ல ஒரு நாளைக்கு 10 முறை 100 முறை சொல்லி பாருங்கள், எப்படி மாற்றம் வருகிறது பாருங்கள். அப்ப பேராசை என்பது நிறைமணமாக வர வேண்டும். போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து என்று சொல்வார்கள். எப்படி? ஆசைகள் அதிகமாகின்ற போது அது கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அதுதான் கோபமாக மாறுகிறது. தவறான ஆசைகள் அது எழுந்து விட்ட பிறகு அது நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுகின்ற போது அது கோபமாக மாறுகிறது. அந்த கோபம் தனக்கும் துன்பம் செய்யும், பிறருக்கும் துன்பம் செய்யும். அது அருள் தந்தை சொல்கிறார்களே, அந்த எண்ணம் சொல் செய்தால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கோ உள்ளத்துக்கோ தீங்கு விளைவிக்க கூடாது என்று சொல்லி, இந்த கோபம் என்பது தனக்கும் தீங்கு செய்யும், பிறருக்கும் தீங்கு செய்யும், தற்காலத்திலும் தீங்கு செய்யும், பிற்காலத்திலும் தீங்கு செய்யும், உடலுக்கும் தீங்கு செய்யும், மனத்துக்கும் தீங்கு செய்யும், 6 நிலைகளும் அடிபட்டு போகக்கூடிய ஒன்று. அந்த சினம் என்பது எந்த வகையிலும் வரக்கூடாது ஒன்று. சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏம புனையச் சுடும் என்று வள்ளுவர் சொல்வார். யாரை சேர்க்கிறது அவர்களையும் சுற்றத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கும். அப்ப அந்த சினம் என்பது சகிப்பு தன்மையாக பொறுமையாக மாற வேண்டும். அதற்கு அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள் தான் நமக்கு உதவியாக இருக்கும். அந்த சினத்தினுடைய தவறுகளை, கேடுகளை எண்ணி பார்த்து, சினமில்லாத சகிப்புத்தன்மையோடு இருக்கின்ற போது வரக்கூடிய நன்மைகளை எண்ணி பார்த்து பயிற்சி முறைகளாக செய்து மாற்ற வேண்டும். அடுத்தது கடும்பற்று என்பது. பற்று என்பது வேண்டியது, கொஞ்சம் வேண்டியதுதான். ஒரு பொருள் என்பது வேண்டியதுதான். கடும்பற்று என்பது அதையெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு தானும் அனுபவிக்காமல் பிறரையும் அனுபவிக்க கூடாமல் செய்யக்கூடிய ஒன்றுதான். அது ஏகையாக மாற வேண்டும். இத்துவக்கம் என்ப மரியார்கள் தாமுடமை வைத்திலுக்கு மண்கணவர் என்று சொல்வார்கள். பிறருக்கு கொடுத்து உதவி செய்து அனுபவிக்கூடிய இன்பம் இருக்கிறதே, அதுதான் ஒரு பெரிய இன்பம். அது சலிப்பில்லாத இன்பம், அதை தானே அனுபவித்துக் கொண்டிருப்பது எப்படி? ஆகவே எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது அங்கெல்லாம் கொடுத்து உதவி செய்யலாம். மனிதனுக்கு இந்த வாய்ப்பு நிறைய கிடைக்கிறது. அது பெரும்பாலும் மனிதன் சுயநலப்பட்டு இருப்பா அந்த வாய்ப்பினை எல்லாம் தவறு விட்டு விடுகிறான். சின்ன சின்ன உதவிகள் எத்தனையோ நம்ம செய்ய முடியும். அப்ப கடும்பற்று என்பது இயற்கையாக மாறணும். அடுத்தது முறையற்ற பால் கவர்ச்சி என்பது. பொதுவாக ஒரு ஆண் பெண் என்று வருகின்ற போது இந்த பால் ஈர்ப்பு தன்மை, அந்த அந்த வயதிலே வரக்கூடிய ஒரு இயற்கை தான். ஆனால் ஞானிகள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் உணர்ந்து பார்க்கின்ற போது ஒரு மனிதர் அந்த தவறுகள் செய்வது அது சமுதாயத்தில் எந்த அளவு பாதிப்பு வருகிறது என்பதை பற்றி அருட்தந்தைகள் நிறைய விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு கணவன் மனைவி என்ற உறவு, ஒரு தெய்வீக நிலை,
அதை உணர்ந்து கொண்டு அந்த ஆண் பெண் இரண்டுவரும் அந்த கற்பு நெறியோடு இருந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். முறையற்ற பால்கவர்ச்சி என்பது கற்பு நெறியாக மாற வேண்டும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இந்த பின்று எங்கே பார்த்தாலும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை பிறரோட உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைத்துக் கொள்வது, அதன் மூலமாக துன்பத்தை அனுபவித்துக் கொள்வது, பிறர் துன்பம் கொடுப்பது என்பது இந்த சர்வசாதாரண நிகழ்ச்சி ஆகிவிட்டது. செல்வம் என்ற வகையிலே, புகழ் என்ற வகையிலே என்று இன்று பல்வேறு நிலைகளில் பிறர் ஒத்து பார்த்து தங்களது வாழ்க்கை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வம் ஆயிரக்கணக்கில் இருக்கலாம், பல மடங்கு இருக்கலாம், ஆனால் அதை ஒத்து பார்த்து அந்த வாழ்க்கையை துன்பமயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை, இறைவனை பொறுத்தவரை சமமாகத்தான் வைத்திருக்கின்றான். யார் எது வேண்டுமானால் அதை முயற்சி செய்து அடைய முடியும். இப்போது உயர்வு தாழ்வு மனப்பான் என்பது ஒரு சம நோக்காக வர வேண்டும். எல்லாம் சமமாக இருக்கிறது, இறைவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறான், என்ன முயற்சி தான் நான் அடைய முடியும் என்பது நிலைக்கு வர வேண்டும். அடுத்தது வஞ்சம் என்பது மன்னிப்பாக மாற வேண்டும். எல்லாருடைய மனதிலும் இன்று பொறாமை என்பது இருக்கிறது, வஞ்சம் என்பது இருக்கிறது. வஞ்சம் என்பது என்ன? கோபம் வெளிப்பட்ட பிறகு அது தடை, அது வெளிப்படுத்தப்படாமல் அடக்கப்படுவது தான் வஞ்சமாக இருக்கிறது. வஞ்சம் இருக்கக்கூடிய மனதில் நல்ல செயல்களை செய்ய முடியாது. அது பொத்தல் விழுந்த பாத்திரங்களைப் போல எப்படி அது நீர் பிடிக்க முடியாதோ அதுபோன்று இந்த வஞ்சம் இருக்கக்கூடிய மனதிலே நல்ல செயல்கள் நிற்காது. ஆகவே வஞ்சம் என்பது எப்படி மாற வேண்டும்? மன்னிப்பாக மாற வேண்டும். பரவாயில்லை, தெரியாமல் செஞ்சுட்டேன், நீ நல்லா இருப்பான் என்று மன்னித்து பாருங்கள். மனதுக்குள்ளே எப்படி இனிமை இருக்கிறது, அந்த மன்னிக்கின்ற போது அந்த மனிதனுடைய ஏற்படுகின்ற ஒரு மன ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி பாருங்கள். எப்படி அமைதியாக இருக்கிறது, யாரும் தவறு செய்ததற்காக பிறந்தவர்கள் இல்லை, சூழ்நிலையால் நடந்துவிட்டது, மனதார அவர்களை மன்னித்து பார்க்கலாம். அந்த மன்னிக்கின்ற போது கண்டிப்பாக நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் வரும். யார் மன்னிக்கப்படுகிறார்கள் அங்கும் ஒரு மாற்றம் வரத்தான் செய்யும். ஆக இப்படி ஆறு வேண்டாத குணங்களும் ஆறு நல்ல குணங்களாக மாற வேண்டும். பேராசை என்பது நிறைமணமாக, சினம் என்பது சைத்து தன்மையாக, கடுபற்று என்பது ஏகையாக, முறையற்ற பால்கவர்ச்சி கற்பு நெறியாக, உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நெறி உணர்வாக, வஞ்சம் என்பது மன்னிப்பாக மாற வேண்டும். இப்படி நல்ல குணங்களாக மாற வேண்டும். இவையெல்லாம் வருகின்ற போதுதான் ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே அந்த இறைவனை உணர்ந்து அனுபவிக்கூடிய தன்மைகள் வரும். அந்த அடக்கம் என்பது தானாக வர ஆரம்பிக்கும், அந்த ஒடுக்கம் என்பது தானாக வர ஆரம்பிக்கும். தன்னை பெரிதாக வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அதே சமயத்தில் சமுதாய நன்மைக்காக எண்ணங்களை ஓடவிடக்கூடிய அந்த அலைச்சொல் வர ஆரம்பிக்கும். அடக்கம் அமரருள் வீக்கும், அடங்காமை ஆறிரில் வைத்து விடும் என்று சொல்வார்கள். அப்படி அந்த அடக்கமானது அந்த இறைவனோடு சேர்த்து வைக்கூடிய பண்புகளை உயர்த்ததாக இருக்கும். இந்த நல்ல பண்புகள் வர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த ஆறு தீய குணங்களும் ஆறு நல்ல குணங்களாக மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற போது அவன் எப்படி இருப்பான்? அன்பும் கருணையும் மிகுந்தவனாக இருப்பான். பிறரை மன்னிக்கக்கூடிய தன்புகளை ஏற்றுக்கொண்டிருப்பான். பிறர் துன்பம் செய்கின்ற போது துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகளை பெற்றிருப்பான். மகாத்மா காந்தி அவர்களை சுட்ட போதும் கூட அவனை சபிக்கவில்லை, ராம் ராம் என்று சொல்லிக் கொண்டுதான் விழுந்தான். ஏசுநாதர் செலுவியில் அறையப்பட்ட போது கூட பாவம் தெரியாமல் செய்கிறார்கள், மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். அப்படி அந்த மனிதன் ஒரு தெய்வத்து நிலைக்கு வந்து விடுகிறான். துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் தானாக வந்துவிடும். தன்மனைப்பு என்பது ஒரு துளி அளவு கூட இல்லாமல் போய்விடும். பிறருக்காக உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். சமுதாயம் முழுவதும் நல்ல எண்ணங்கள் பரவிக்கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் நல்ல எண்ணங்களை பரப்புகின்ற போது அந்த இயற்கையானது தேடி தேடி வந்து அந்த மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இயற்கை பாதுகாத்துக் கொள்ளும். அப்படித்தான் ஞானிகள் மகான்கள் உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு வேண்டிய அந்த வாழ்வாதாரங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் சமுதாயத்துக்கு நல்ல எண்ணங்களை பரப்பிக் கொண்டிருக்கின்ற போது அந்த சமுதாயம் அவனுக்கு வேண்டிய அத்தனையும் அது கொடுத்து கொண்டே இருக்கும். ஆக இப்படி இன்று ஒரு பண்பாட்டு கல்வி என்ற முறையிலே ஒரு நல்ல சிந்தனைகளை மேற்கொள்வதற்காக இந்த மகிழ்ச்சிகள் சொன்ன செய்திகளை ஆராய்ச்சி இருக்கின்றோம். இது மேலும் மேலும் நம்முடைய மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கட்டும். இந்த பண்புகளை எல்லாம் உயர்த்துவதற்குத்தான் என்று இந்த மனவள கலையை பல்வேறு நிலைகளை நாம் அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்று பல மன்றங்கள் பல பேராசிரியர்கள் தவமையங்கள் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மன்றத்தின் மூலமாக பயிற்சி முறைகளாக சென்று கொண்டிருக்கின்றன. அடிப்படை பயிற்சிகள், அதற்கு அகத்தாய் 1, 2, 3 என்று சொல்லி பிரம்மஞான பயிற்சிகள் இவையெல்லாம் சேர்ந்த நிலையை நம்ம சான்றிதழ்கள் சர்டிபிகேட் கோர்ஸ் என்று சொல்கிறோம். இதற்கு மேலாக படிக்கின்ற போது டிப்ளமோ கோர்ஸ் என்று சொல்கிறோம். அதற்கு மேலாக படிக்கின்ற போது பிஎஸ்சி எம்எஸ்சி என்றெல்லாம் வைத்திருக்கின்றோம். இன்று யாரெல்லாம் எவ்வளவு தூரம் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம், அளவான செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். மேலும் இவற்றையெல்லாம் இன்று வீட்டிலிருந்து கொண்டே கற்றுக்கொள்வதற்காக ஆன்லைன் எஜுகேஷன் என்ற முறையில் இன்று ஒரு ஆன்லைன் கல்வியாக கொடுத்து வைக்கிறோம். ஒரு செல்போன் இருந்தால் போதும், நீ வீட்டிலிருந்துட்டு எல்லாத்தையும் படிச்சுக்கலாம்.
ஒரு 12 அடிப்படை பேச்சு வீட்டுல இருந்துட்டே படிக்கலாம். அதுபடி அகத்தாய் 1, 2, 3 பிரம்மஞானம் வரைக்கும் வீட்டுல இருந்துட்டே படிக்கலாம். டிப்ளமோ வரைக்கும் வீட்டுல இருந்துட்டே படிக்கலாம். ஒரு செல்போன் இருந்தா போதும், வெளியே போக முடியல. நிறைய பேருக்கு ஆபீஸ்க்கு போறாங்க, டைம் கிடைக்கிறது இல்ல, வீட்டுல இருக்கிறாங்க, வெளியே போக முடியறது இல்ல, எத்தனையோ சிரமங்கள் இருக்கிறது. அவங்க வீட்டில் இருந்து கொண்டே படிக்க வேண்டிய வகையில தான் ஆன்லைன் எஜுகேஷன் நிறைய கொண்டு வந்திருக்கிறோம். அதை தலைவர்கள் ஜூன் மாசம் 21 அறிவிச்சாங்க. ஜூலை மாதத்துல இருந்து ஆன்லைன் கல்வி நடைபெற்று இருக்கிறது. ஒவ்வொரு மாசமும் 1 அந்த ஆன்லைன் கல்வி ஆரம்பிக்கிறோம். 12 வரைக்கும் போகும். அதுக்கடுத்தது 16 ஆரம்பிக்கிறோம். அது 27 வரைக்கும் போகும். இந்த மாசத்துல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சா அடுத்த மாசத்துல அகத்தாய் 1 வந்துடும். அப்புறம் 2, 3 ஒரு கடைசியில் பிரம்மஞானம் வரைக்கும் வரும். இப்படி வீட்டில் இருந்து கொண்டே இந்த செய்திகளை படித்துக் கொள்ளலாம், வாழ்க்கையை சுகமாக மாற்றிக்கொள்ளலாம். நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டு இந்த பிறவியின் நோக்கத்தை அடைவதற்கு ஒரு முயற்சி செய்யலாம். அப்ப வாழ்கின்ற போது எவ்வளவு இந்த வாழ்க்கையை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த பிறவிகளின் எண்ணிக்கையை குறைக்க முடியும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதார். ஆம், இது ஒரு பெரிய கடல், அதை நீந்த வேண்டும். நீந்த வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒரு ஒரு ஆன்மீகத்தோடு தொடர்பு இருக்க வேண்டும். ஒரு மகானோடு குருவோடு ஒரு அருள் வேண்டும். அந்த அருள் நமக்கு வேதாத்தின் மகிழ்ச்சியர்கள் மூலமாக கிடைத்திருக்கிறது. அவர்கள் காட்டிய அந்த வழியில் நின்றால் கண்டிப்பாக இந்த பிறவி என்னும் பெரிய கடலை நீந்த வேண்டும். நம்முடைய எல்லா குணங்களும் நல்ல குணங்களாக மாறட்டும், நல்ல பண்புகளாக மாறட்டும், அந்த பண்புகளாக மாறட்டும் என்று சொல்லி இதுவரை இப்படி ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய திருவள்ளுவர் மண்டல திருவான்மையர் அறக்கட்டளை பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.